أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله அன்பிற்கினிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தைக்கா நாசிர் ஆலிமாகிய என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி ஷேகநாயகம் சங்கைக்குரிய கலாநிதி டாக்டர் தைக்கா ஷொய்பு ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வஃபாத்துக்காக தினந்தோறும் அவர்கள் பெயரால் குர்ஆன்கள் தமாம் சலவாத்துகள், திக்ருகள், தஸ்பீஹுகள், காணிக்கை மற்றும் பல நல்ல காரியங்கள் செய்து அல்லாஹுவிடம் ஈசால் சவாபாக ஒப்படைத்து வருகின்ற அனைத்து பேர்களுக்கும், குறிப்பாக அவர்களின் 100வது நாள் ஹத்தம் தமாம் செய்தவர்களுக்கும் எங்கள் நன்றியறிதலை சொல்லிக் கொள்கிறோம். குல்லுக்கும் மஷ்கூரூன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் நபி அவர்களின் ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக வஹுப்ப மன் யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிகுனா ஹுப்பக. யா அல்லாஹ், உன் பிரியத்தை எங்களுக்கு தா, உன் மீது பிரியம் வைத்த நல்லடியார்களான உன் அவுலியாக்களின் பிரியத்தையும் தா என்று. அதன்படி அல்லாஹ்வின் கருணையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்பியாக்கள், அவுலியாக்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக யாரை பற்றி பேச வந்திருக்கிறோமோ அந்த தரீகத்துல் அருசியத்தில் காதிரியாவின் ஷேகுமார்களில் ஒருவரான எனது பாட்டனார் மகான் கீழக்கரை தக்கியா சாஹிப் அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய அனைவரின் பாசமும் நேசமும் நம்மீது உண்டாவதாக. ஆமீன். தைக்கா என்பதன் சரியான உச்சரிப்பு தெக்கே என்பதாகும். துருக்கி மொழியில் தெக்கே என்றால் சூஃபியாக்களின் இருப்பிடம், மெய்ஞானிகளின் தவச்சாலை. தைக்காக்கள் பல இருக்கும் முஸ்லிம் குடியிருப்பான காயல்பட்டினத்தில் தெக்கே என்ற சொல் மருவி மருவி காலப்போக்கில் தைக்கா என்று மாறிவிட்டது. சில ஊர்களில் தக்கியா என்றும் தைக்கால் என்றும் கூட சொல்கிறார்கள். பல பல தைக்காக்கள் மூலம் இஸ்லாத்தை இதுவரை கட்டி காப்பாற்றி வரும் முஸ்லிம் ஊர்களான கீழக்கரை, காயல்பட்டினம் மற்றும் இது போன்ற ஊர்களில் தைக்கா தம்பி, தைக்கா வாப்பா, தைக்கா லெப்பை என்று நிஜப்பெயர்களும் செல்லப்பெயர்களும் வைப்பது சகஜம். கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்களுக்கும் காயல்பட்டினம் தக்கியா சாஹிபு அப்பா அவர்களுக்கும் அப்படித்தான் இந்த பட்டப்பெயர் வந்தது. இருவரின் நிஜப்பெயரும் ஷேக் அப்துல் காதிர் தான். தக்கியா சாஹிபு என்றால் அரபு தமிழில் தைக்காவின் உரிமையாளர் அல்லது தைக்கா காரர் என்று பொருள். சில பேருக்கு காயல்பட்டினம் தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் மற்றும் கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் இருவருக்கும் வித்தியாசம் கொஞ்சம் குழப்பமாக உள்ளது. ஏனென்றால் இருவரும் சதகத்துல்லா அப்பா அவர்களின் பெண் வயிற்றுப் பேரர்கள்தான். இருவருமே காயல்பட்டினத்தில் பிறந்தவர்கள்தான். இருவருமே ஷேக் அப்துல் காதிர் தான். இருவருமே மச்சான் மச்சான் தான். இருவருமே உமர் ஒலியுல்லாஹின் ஹலீஃபாக்கள் தான். இருவருமே கஷ்ஃபு கராமாத்துள்ள குதுபுர் ரப்பானி வழிமார்கள் தான். இருவருமே மார்க்க சேவை செய்த மகான்கள் தான். இருவருமே பல விஷயங்கள் கோர்வை செய்த ஞான கடல் தான். இருவருமே ஷேகுமார்கள் தான். இந்த குழப்பத்தினால் இருவரின் கராமாத்து சபபுகளையும் மார்க்க சேவைகளையும் கோர்வை செய்த விஷயங்களையும் அவர்கள் செய்ததை இவர்கள் செய்தார்கள் என்றும் இவர்கள் செய்ததை அவர்கள் செய்தார்கள் என்றும் மாற்றி மாற்றி குழப்பிக் கொள்பவர்களும் உண்டு. காயல்பட்டினம் தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் உமர் ஒலியுல்லாவின் மூத்த மகன். கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் உமர் ஒலியுல்லாவின் மகன் அல்ல, மருமகன், சகோதரி மகன். ஹிஜ்ரி 1192 பிறந்து 1267 வஃபாத்தானார்கள். 75-76 வயது வாழ்ந்திருக்கிறார்கள். காயல்பட்டினம் தக்கியா சாஹிபு அப்பா கிழக்கரை தக்கியா சாஹிபு அப்பாவுக்கு 1 முன்பு பிறந்து 6 பின்பு வஃபாத்தானார்கள். வயதில் பெரிய இவர்களை பெரிய தக்கியா சாஹிபு என்றும், வயதில் சிறியவர்களான கிழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்களை சின்ன தக்கியா சாஹிபு என்றும் சில சமயம் சொல்வதுண்டு. மூத்தவர்கள் காயல்பட்டினத்தில் இருந்து மார்க்கப்பணி செய்தார்கள். அதனால் அவர்கள் காயல்பட்டினம் தக்கியா சாஹிபு என்று அறியப்பட்டார்கள். இளையவர்கள் கீழக்கரைக்கு வந்து குடியேறி மார்க்கப்பணி செய்தார்கள். அதனால் அவர்கள் கீழக்கரை தக்கியா சாஹிபு என்று சொல்லப்பட்டார்கள். இவர்களின் உஸ்தாது ரஸானத்துல் இல்மு என்ற கிதாபை எழுதிய அவர்களின் தாய்மாமா ஷேக் அப்துல் காதிர் என்ற காட்டு தைக்கா அப்பா அவர்கள்தான். தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் சூஃபித்துவம், மருத்துவம் உள்பட பல்வேறு தலைப்புகளில் அரபு தமிழில் 40 பைத்துகளும் அல்லாமல் அரபியிலும் தமிழிலும் பைத்துகள் கோர்வை செய்துள்ளார்கள். கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் கைக்குழந்தையாக இருக்கும் பொழுதே தாயை இழந்து விட்டார்கள்.
அவர்கள் திருமண வயது வந்த பிறகு தனக்கு காயல் பட்டினத்தில் யாரெல்லாம் பால் ஊட்டினார்கள் என்று தெரியாததால் தவறுதலாக தன் பால்குடி சகோதரியையே தான் கல்யாணம் செய்யும் பாதகம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கீழக்கரைக்கு ஹிஜரத் போய்விட்டார்கள். மிகச் சின்ன வயதிலிருந்தே பேணுதலும் மார்க்க பிடிப்பும் பக்தியும் உள்ளவர்களாய் இருந்த தக்கியா சாஹிப் அப்பாவினுடைய நல்குடி பிறப்பையும் நல் ஒழுக்கத்தையும் அறிந்து கொண்ட ஒரு மார்க்க பிடிப்பான செல்வமிக்க கீழக்கரை குடும்பத்தினர் இவர்களுக்கு பெண் தருகிறார்கள். காயல்பட்டினத்திலேயும் கீழக்கரையிலேயும் உள்ள இரண்டு புதுப்பள்ளி வாசல்களையும் கட்டிய பெரிய வணிக வள்ளலான அவ்வாக்கார் மரைக்காயர் என்ற அப்துல் காதிர் மரைக்காயரின் பேத்தி சேமுநாச்சிமாவை மணந்தார்கள். சரியான பெயர் வந்து செய்யது முகமது நாச்சியார் உம்மான்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாவோட பேரு, சஹாபாக்கள்ட பேரு, பெரியோர்களோட பேர்களை பொம்பளை பிள்ளைகளுக்கும் பறக்கத்துக்காக சேர்த்து வைக்கிற பழக்கம் எங்கள் ஊர் பக்கத்தில் உண்டு. கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் கீழக்கரைக்கு வருவதற்கு 150 வருஷங்களுக்கு முன், அதாவது ஆங்கில வருஷம் 1671 சதகத்துல்லா அப்பா அவர்கள் கீழக்கரையில் ஏற்படுத்தியிருந்த மக்தபு பள்ளிக்கூடம் ஒன்று செயல்படாமல் இருந்ததை பார்த்த கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் அதை புதுப்பித்து அதை முழு மதரசாவாய் மாற்றி இஸ்லாமிய ஷரியத் சட்டங்களையும் தங்களின் ஆன்மீக மாரிஃபத் வழிமுறைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தார்கள். அப்போது முதல் அதற்கு கூடம் என்ற பெயர் மாறி தைக்கா சாஹிப் அப்பாவின் பெயரால் தைக்கா என்று பெயர் வந்தது. இதில் ஓதி கீழக்கரை தைக்கா சாஹிப் அப்பா அவர்களின் ஞான ஒளிப்பட்டு மகான்களாய் ஆனவர்கள் பல பேர்கள். காலி கின்தட்ட முகத்துவாரம் தைக்காவிலே அடங்கியுள்ள மகான் தையீப் ஹுசைன் ஒலியுல்லா, கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்களின் மாணவராகவும் சீடராகவும் ஹலீஃபாவாகவும் இருந்தார்கள். தங்கள் மதரசாவில் ஓதிய மாணவர்கள் 3 பேரை பார்த்து கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். நீர் கனி ஆகுவீர், நீர் ஃபகீஹ் ஆகுவீர், நீர் ஃபகீர் ஆகுவீர் என்று. அதாவது ஒருத்தர் செல்வந்தராகவும் ஒருத்தர் மார்க்க மேதையாகவும் ஒருத்தர் துறவியாகவும் போவீர்கள் என்று. அது நடந்தது. புதுப்பள்ளி கட்டிய அவ்வாக்கார் மரைக்காயரின் இன்னொரு மகள் வயிற்று பேரன் ஹபீபரசர் என்ற ஹபீபு முகமது மரைக்காயர் ஒரு வகையில் கீழக்கிற தக்கியா சாஹிப் அப்பா அவர்களுக்கு மச்சான் முறை, அதாவது மனைவியினுடைய சின்னம்மா, சாட்சி விட்டு தம்பி, வயதில் மிக இளையவர்கள். இவர்களும் கீழக்கரை தக்கியா சாஹிப் அப்பாவிடம் முறிது பெற்ற மாணவர்தான். இவர்கள் அப்பா அவர்கள் சொன்னது போல் பெரிய செல்வந்தராகவும் வலியுள்ளாகவாகவும் ஆகிவிட்டார்கள். இன்னொரு சரித்திர புகழ் வாய்ந்த மாணவம் முறியது இமாம் மாப்பிள்ளை லிப்பை ஆலிம் அவர்கள், மிகப்பெரிய மார்க்கமேதையாகவும் வலியுள்ளாகவும் ஆகிவிட்டார்கள். இன்னொரு பிரபலமான மாணவ சீடர் குணங்குடி மஸ்தானப்பா அவர்கள் பெரிய தவசீலராக துறவி ஞானியாக வலியுள்ளாகவாக ஆகிவிட்டார்கள். சில பேர் ஷேகுனா புலவரை இதிலே சேர்க்கிறார்கள். எப்படியோ அப்பா அவர்கள் சொன்னது நடந்தது. கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா தன் மகள் சாரத்தும்மாவுக்கு தன் மாணவர் சையீத் முகமது அவர்களை மனம் செய்து வைக்க விரும்பினார்கள். ஆனால் மனைவி சேமுனாச்சிம்மா, செல்வத்தில் வளர்ந்த என் மகள் ஏழையான ஆலிமை மணந்தால் அவள் கஷ்டப்படுவாளே என்று மறுத்துவிட்டார்கள். வலியுல்லாஹுவான கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் சரி என்று விட்டுவிட்டார்கள். அவர்கள் ஒரு புள்ளி வைத்தாலும் அது மாறவா போகிறது? அவர்களுக்குத்தான் அல்லாஹ் என்ன நாடியிருக்கிறான் என்கிற அறிவிப்பு இருக்கிறதே. சேமுனாச்சிம்மா அவர்கள் ஒருத்தர் பின் ஒருத்தராக 3 இடத்திலே மகளுக்கு கல்யாணம் பேசியும் அந்த கல்யாண பேச்சால் 3 மாப்பிள்ளை வீட்டாருக்கும் துன்பங்கள் ஏற்பட்டன. சேமுனாச்சிம்மாவின் மகள் சாரத்தும்மா ஒரு கெட்ட சகுனமான பெண் என்று சொல்லி யாரும் சம்பந்தம் செய்ய முன்வரவில்லை. பிறகு அப்பா அவர்கள் சொன்னபடி அவர்களின் மாணவர் சையீத் முகம்மது தான் சாரத்தும்மாவை மணந்தார்கள். மாமி சேமுனாச்சிம்மா மருமகனை பெயர் சொல்லி பேசுவது மரியாதை இல்லை என்பதற்காக மாப்பிள்ளை ஆலிம், மாப்பிள்ளை ஆலிம் என்று சொல்ல சையீத் முகமது என்பதை விட மாப்பிள்ளை ஆலிம் என்பதே அவர்களின் பெயராகிவிட்டது. ஆம், நம் இமாமுல் ஆரூஸ் மாப்பிள்ளை லெப்பே ஆலிம் தான் அந்த மருமகன். அதன் பிறகு தைக்காவை இமாமுல் ஆரூஸ் நாயகம் அவர்கள் பொறுப்பேற்று விரிவுபடுத்தினார்கள். மாணவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் அளித்து தஃப்சீர், ஹதீஸ், தாரீக், அதபு, மந்திக் முதலிய எல்லா மார்க்க படிப்புகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும்படியாக செய்து தென்னிந்தியாவின் முன்னோடி மதரசாவாய் ஆக்கினார்கள். அதுதான் தரீக்கத்துல் அரூசியத்தில் காதிரியாவின் முதல் தைக்கா. ஒருமுறை கீழக்கரை தைக்காவில் ஒரு மௌலூது வைபவத்தின் போது வெள்ளை அகமது லெப்பை ஆலிம் அவர்கள், அதாவது நமது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்களுடைய தகப்பனார்,
மிகவும் மனமுருகி பாசத்தோடும் இஹ்லாசோடும் பரவசத்தோடும் ரசூலுல்லாஹ்வின் பெயரையும் மௌலூது வரிகளையும் ஓதியதை கேட்டுக்கொண்டிருந்த கீழக்கரை தக்கியா சாஹிப் அப்பா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீதுள்ள பெரும் காதலால் ஜதுபு என்கிற மெய்ஞான நிலைமை ஏற்பட்டு ஆ ஊ என்று அலறிக்கொண்டு கைகால்களை உதறிக்கொண்டு தள்ளாடி கீழே விழுந்து விட்டார்கள். அப்போது அவர்களின் கைப்பட்டு ஜன்னல் கண்ணாடி வீதுரு உடைந்து விழுந்து சுக்கு நூறாக தெரித்து தரையெங்கும் சிதறிவிட்டது. கீழக்கரை தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள் நினைவின்றி ஜதுபு நிலையில் அதன் மேலே கிடந்து உருண்டு புரண்டு மயக்கமானார்கள். எல்லோரும் பயந்தார்கள். அப்பா அவர்களுக்கு உடம்பு முழுவதும் காயம் ஏற்பட்டு இருக்குமே என்று. ஆனால் மயக்கம் தெளிந்து அவர்கள் எழுந்து பார்த்தால் உடம்பில் ஒரு சிறு காயம் கூட இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு தந்த சபபு கராமாத்து. தன் மீது அவர்கள் கொண்ட இந்த காதல் பரவச மெய்ஞான நிலையை ஏற்றுக்கொண்ட ரசூலுல்லா அவர்கள் மனாமில் அவர்களுக்கு ஹாதிராகியதால் அப்பா அவர்கள் ஷஃபியாவை கோர்வை செய்தார்கள். அதை பார்வையிட்ட அப்பா அவர்களின் மருமகனும் கவிஞருமான இமாமுல்லருஸ் நாயகம் அவர்கள் சில திருத்தங்களை பரிந்துரை செய்தார்கள். அதற்கு அப்பா அவர்கள், ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன், அதில் எந்த திருத்தமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நாம இருந்தால் எதிர்காலத்திலே ஓதுபவர்கள் நம்மை பிழையாக எழுதிவிட்டோம் என்று குறைவாக மதிப்பார்களே என்று திருத்தியிருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹின் மீது உண்மையான காதல் கொண்ட தக்கியா சாஹிபு அப்பா அவர்கள், எனக்கு கிட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைத்த அமானிதத்தில் நான் கை வைக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த குணம் அது! யா அல்லாஹ், உன்னை பிரியம் வைத்த நல்லடியார்களான அவுலியாக்களின் பிரியத்தையும் மகான் கிழக்கரை தக்கியா சாஹிப் அப்பா அவர்களின் பாசத்தையும் எங்களுக்கும் தாயா ரஹ்மானே. வாஹிர் தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.